வணக்கங்க வாங்க கிறிஸ்பிக்கான எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் நல்லா வேக வச்சு சோளத்தை எடுத்துக்கலாம் தண்ணியெலாம் வடிச்சுட்டு அது கூட ஒரு ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்தோன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் உதிரி உதிரியாக வரணும் அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணும் இன்கேஸ் உங்களுக்கு மாவு பத்தலைன்னா கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதுலேயே தேவையான அளவு உப்பும் போட்டு அதை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா சோலோலாம் தனித்தனியாக உதிரி உதிரியாக வந்துச்சு இதை நம்ம இப்போ ஒரு பேனில் ஆயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கான்ஸை வந்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஏன்னால் அது பட்டாசு மாதிரி வெடிக்குதுங்க நடு நடுவில் இப்போ அதெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதே பவுலில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கால் ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் ஜீரகப்பொடி ஒரு அரை ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஒரு ஸ்பூன் சாட் மசாலா போட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கானை ஆட் பண்ணிக்கலாங்க இப்போது பெரிய வெங்காயத்தை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம அதை இது கூட போட்டு ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே கொத்தமல்லியும் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேங்க அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க கடைசியாக ஒரு ஹாஃப் லெமனஸ் குவீஸ் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் பா